என் நெஞ்சில் குடியிருக்கும். சமீபமாக ராஜஸ்தானுக்காக விளையாண்டுருக்கிற ஜெய்தேவ் உணர்கட்பதி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவரோட ஃபுல் நேம் ஜெய்தேவ் திபாக் பாய் உணர்கட். 18th October 1991 போர்பந்தர்ன்ற இடத்துல இவர் பிறந்திருக்கார். கிரிக்கெட்டில் இவரோட ரோல் வந்து பவுலிங் தான். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இவர் 2010ல் U19 இந்தியன் டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் அதாவது இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் இவர் 6 டீமுக்காக விளையாண்டுருக்காரு. 2010லேருந்து 2012 வரைக்கும் கேகேஆர் டீமுக்காக விளையாண்டுருக்காரு. 2013 ஆர்சிபி, 2014 2015 டெல்லி டேர்டெவில்ஸ் அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ், 2017ல் ஆர்பிஎஸ் அதாவது ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அந்த வருஷம் அவருக்கு ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா 12 மேட்ச்சில் 24 விக்கெட் எடுத்தார். அதுவும் எஸ்ஆர்ஹெச் அதாவது ஹைதராபாத் டீம் கூட ஒரு மேட்ச்சில் கடைசி ஓவரில் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து விக்கெட் மெய்டன் ஓவர் ஆக்குனார். அடுத்த வருஷம் அதாவது 2022 நடக்க போகிற மெகா ஆக்ஷனில் ராஜஸ்தான் அணி உணர்கட்டை ரீடைன் பண்ண சான்சஸ் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அதே சமயம் ஹைதராபாத், பஞ்சாப் அப்புறம் கேகேஆர் போன்ற அணி உணர்கட்டை வாங்க ட்ரை பண்ணலான்னு பேசிக்கிறாங்க. 2019-20 ரஞ்சி ட்ராஃபியில் சௌராஷ்டிரா அணியை கேப்டன்ஷிப் பண்ண உனக்கு தனியால் நின்று அவர் டீமை ஃபைனல்ஸ்க்கு வரை கொண்டு போய் வின் பண்ணி கொடுத்தார். அந்த சீசனில் அவர் 67 விக்கெட் எடுத்திருக்காரு. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்தியன் டீமில் இடம் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஏமாற்றம். சௌராஷ்டிரா அணிக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியும் இந்தியன் டீமில் அவருக்கு இடம் கிடைக்கல. ரஞ்சி ட்ராஃபி நடந்துட்டுருக்கும் போதே அதாவது ஃபைனல்ஸ் அணிக்கு முன்னாள் இந்திய வீரர் அண்ட் சௌராஷ்டிரா அணி கோச் கார்சன் காவ்ரி வந்த ஒரு செலக்டர்கிட்ட ஏன் உணர்கட் செலக்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த செலக்டர் சிறப்பாக விளையாடுற ஒரு 30 பிளேயர்ஸ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உணர்கட்டோட பேரை நாங்கள் பரிசீலிக்க கூட இல்லை அப்படின்னு அந்த செலக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கோச் வந்து உணர்கட் பேரை ஏன் கணக்கில் எடுத்துக்கல, அவர் இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காருல அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு வந்து அந்த கோச் என்ன சொன்னார்னா, உணர்கட்டுக்கு வயசு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ வயசாயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வயசு 29 தான் ஆகுது. இருந்தாலும் ஏன் வயசு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா, உணர்கட்டுனால ஒரு 5-6 வருஷம் தான் கிரிக்கெட் விளையாட முடியும். ஆனால் இளைஞர்களை செலக்ட் பண்ணால் ஒரு 20-21-22 வயசில் செலக்ட் பண்ணால் அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணால் சில வருஷங்களுக்கு அவங்களால விளையாட முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இலங்கையில் நடக்கும் உள்ள ஒரு நாள் T20 கண்டிப்பாக தனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு உணர்கட் நம்பிக்கையோடு இருக்கிறாரு. 3-4 வருஷத்துக்கு விளையாட முடியும்னு சொல்லியிருக்காரு. என்னோடய சேனலில் அடுத்த வீடியோ என்னென்னா, 8 ஆண்டுகள் ஜூஎஸ் கேண்டல் டிராஃபிக் ஜாம் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன்டு. என் நெஞ்சில் குடியிருக்கும்.